வருஷம் வருஷம் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நம்ம ஈவினிங் டைமில் தாங்க விளக்கேத்தி பழக்கம். ஆனால் அதற்கு மாறாக இந்த வருஷம் சென்னை ஜனங்கள் எல்லாமே தங்களோட வீட்டில் காலையிலேருந்தே விளக்கேற்றிட்டு இருக்காங்க. இது வந்து கடவுள் மேலே இருக்கிற பக்தினால இல்லைங்க, வரதா புயலோட தாக்கத்தினால. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மக்கள் மேலே அன்பும் பாசமும் கொண்ட அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தது, அதோட தாக்கம் வந்து அப்போ பெரிதளவில் இருந்தது. ஸோ அதை விட பெரிய அளவு சீற்றத்தோட ஒரு புயல் ஒன்று சென்னையும் சுற்று வட்டாரங்களையும் தாக்குங்கிற ஒரு அறிக்கை விட்டாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த புயலோட சீற்றம் வந்து 126 கிலோமீட்டர்லேருந்து 134 கிலோமீட்டர் வேகத்துலேயும் 21 சென்டிமீட்டர் மழைப்பதிவும் இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து யாருமே பொதுமக்களான நீங்கள் யாருமே வெளில வர வேணாம் அப்படின்னு அறிவிப்பு விட தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு ஏன் முன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலை? இப்போ சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இந்த புயலோட தாக்கத்தினால மரங்கள் நிறைய சேதம் இதாக இருக்குது, சாஞ்சு கிடக்கு. ஸோ சில வீட்டில் வந்து ஆஸ்போடா சீட் எல்லாமே ரோட்டில் வந்து விழுந்து கிடக்கு. ஸோ இது அப்ரூவ் படுத்துறதுக்கு அரசாங்கத்தை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் யாருமே வரல. எல்லாமே தம்மோட தேவைகளை நாம் தான் பூர்த்தி செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் பொதுமக்களே தான் எல்லாத்தையும் அப்ரூவப்படுத்திகிட்டு இருக்காங்க. மெயினாக நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அரசாங்கம் முன்கூடியவும் ஒரு ஃபயர் இன்ஜினையோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸையோவும் சில முக்கிய இடங்களில் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கலாமோ. ஏன்னா இந்த மாதிரி டைமில் மக்கள் வந்து பெரிதளவு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. கவர்மெண்டோ, கவர்மெண்ட் செஞ்ச காவல்துறையினரோ பாதுகாக்க கொடுக்க வேண்டியது பொதுமக்களுக்கா இல்லை முக்கிய பிரமுகர்களுக்கா? ஸோ நான் என்ன கன்வே பண்ண விரும்புகிறேன்னா, நம்மளோட தேவைகளை நம்ம தாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் செஞ்சு உங்களோட தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கான்ட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த டைமில் நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி பதிவு செய்ய விரும்புகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாஸ்டரமஸ். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இயற்கை சீற்றங்களுக்கும் அவருக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய எல்லா இயற்கை சீற்றங்களையும் பற்றியும் 500 வருஷத்துக்கு முன்னாடியும் அவர் எழுதின புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறது முக்கியமான விஷயம்.